ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு நியூமராலஜி சதீஷ்ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம வரக்கூடிய ஏப்ரல் மாதம் நிகழப் போகிற அதிசார குரு பெயர்ச்சி எண்கணித ரீதியாக என்னென்ன பலன்களை கொடுக்க போகுது ஒவ்வொரு எண்காரர்களுக்கும் அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் வந்து ஒருவரி அதிசார குரு பெயர்ச்சி பலன்கள் பற்றி நான் கொடுத்துருந்தேன். அதை பார்க்கலன்னா கீழே வந்து அதற்கான டிஸ்கிரிப்ஷனும் இருக்குது, குயிக்காக பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதையும் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இதில் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம வந்து ஒரு அனாலிசிஸ் ரிப்போர்ட்டாக கொடுக்க போகிறோம். இது 1 to 31 தேதிகளில் பிறந்த அனைவருக்குமே இதில் வந்து பலன்கள்ங்கிறது இருக்க போகுது. பொதுவாக எண்கணித ரீதியாக 1 to 9 வரைக்குமான எண்களுக்குள்ளாரையே இந்த 31 தேதிகளை நம்ம வந்து கொண்டு வந்துடுவோம். இதுக்குரிய 3, 12, 21, 30 இதெல்லாமே வந்து 3 எண்ணிற்குரிய குருவின் ஆதிக்கம் பெற்ற ஒரு எண்களாக கருதப்படுது. குருவுக்கு காலபுருஷ தத்துவத்தின்படி 2 வீடுகள், 1 வந்து தனுஷு, இன்னொன்று வந்து மீனம். ஸோ இந்த 2 ராசிக்காரர்களும் இதை இந்த 3 எண்காரர்களோட சேர்த்து நீங்கள் பார்த்துக்கலாம். இதை பற்றி புரியலனா ஒரு சின்ன ஒரு குயிக்காக ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். 1, 10, 19, 28 இதெல்லாம் சூரியனுடைய ஆதிக்கம் கொண்ட எண்களாக நீங்கள் கருதணும். இதில் சூரியன் அப்படின்னு சொல்லும் பொழுது இதை வந்து ஜோதிட ரீதியாக ராசியோட கூட நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ சூரியன்னா வந்து எந்த வீட்டில் இருப்பார் அவர், அந்த வீட்டிற்குரிய தன்மைகள் இவங்கள்ட்ட காணப்படும். இப்போ நம்ம குரு அதிசார பெயர்ச்சி பற்றி நம்ம சொல்லும்போது சிம்ம வீட்டை நம்ம எடுத்துக்குவோம். இப்போ இந்த 1 எண் ஆதிக்கத்தில் இருக்கிறவங்களுக்காக இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த அதிசார குரு பெயர்ச்சி பலன்கள் அப்படிங்கிறது இந்த 1 to 31 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இந்த அடுத்து வரக்கூடிய ஏப்ரல் மாதம் துவங்கி செப்டம்பர் மாதம் வரைக்குமான ஒரு கலெக்டிவான ஒரு ரிசல்ட் இது. ஸோ இந்த இந்த குறிப்பிட்ட காலங்களுக்கு மட்டும்தான் இந்த பலன்கள், இப்போ நான் சொல்லக்கூடிய பிரத்யேக பலன்கள் அப்படிங்கிறது பொருந்தக்கூடியதாக இருக்கும். குருவின் ஆதிக்கம் கொண்ட 3, 12, 21, 30 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த அதிசார குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். இதில் குருவின் வீடுகளான தனுசு மற்றும் மீனம் இந்த ராசிக்குரியவர்களும் இந்த பலன்களை பார்த்து நீங்கள் பலன் பெறலாம். இந்த அதிசார குரு பெயர்ச்சிங்கிறதே ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் மட்டும்தான் இருக்க போகுது, April to September. இந்த காலகட்டத்தில் ஏற்கனவே மகரத்தில் இருக்கக்கூடிய குரு கும்பம் வரைக்கும் போயிட்டு மறுபடியும் ரிவர்ஸில் வருவார். இதுதான் அதிசார குரு பெயர்ச்சி காலங்கள்னு சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் மட்டும் ஒரு சில பலன்கள் மாறுபாடாக நடக்கும். ஏற்கனவே நிறைய நற்பலன்கள் நடந்துகிட்டு இருந்தவங்களுக்கு திடீர்னு வந்து நற்பலன்கள் ஸ்லோவாகும். ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப சுணக்கமாக போயிட்டு இருந்த முயற்சிகளுக்குரிய ஒரு வெற்றி வாய்ப்புகள்லாம் திடீர்னு அதிகமாகும் இந்த குரு பெயர்ச்சி காலங்களில், அதிசார பெயர்ச்சி காலங்களில். இப்போ உங்களை பொறுத்த அளவுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பொதுவாகவே 3 எண்ணினாலே வந்து குருவின் ஆதிக்கம் கொண்ட ஒரு தன்மை தான். ஸோ அதுவும் வந்து தனுசு மீனம் இதெல்லாமே வந்து குருவின் சொந்த வீடுகள். உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்க போகுது. இந்த காலகட்டங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஏற்ற ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாகவே இருக்க போகுது. ஆனால் உங்களுடைய முயற்சிகளை மட்டும் நீங்கள் வந்து அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஏற்கனவே வந்து உங்களுக்கு வந்து ஒரு 100% ரிசல்ட் கிடைப்பதற்காக ஒரு எஃபோர்ட் போட்டுட்ருக்கீங்கன்னு வைங்க, ஒரு 70% நான் உழைச்சிட்டு இருந்தேங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ உங்களுடைய முயற்சிகளை வந்து 200% அதிகப்படுத்தணும் நீங்கள். அப்போ தான் வந்து நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். அது இந்த காலகட்டத்திலேயே கிடைக்கும், அது ஒரு நல்ல ஒரு பீரியடு தான் அது. ஆனால் உங்களுடைய வேலைகளை அதிகம் வாங்குவோம், அது நிறைய உங்களை வந்து ஒர்க் பண்ண வச்சு அதன் பிறகு சக்ஸஸை தரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகுது. குறிப்பாக ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த மாதங்கள் வந்து உங்களுக்கு நற்பலன்கள் அதிகப்படுத்தி தருவதற்கான ஒரு வாய்ப்புகள்ங்கிறது உருவாகும். ஆனால் அதற்கான கிரீன் சிக்னல் வந்து உங்களுக்கு மே ஜூன்லேயே தெரிய ஆரம்பிச்சிடும். நான் சொன்னேன் இல்லையா, அந்த முயற்சி அதிகமாக நீங்கள் செய்யக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும். ரொம்ப ஹெவியாக உங்களுக்கான முயற்சிகளை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அதற்கான ரிசல்ட் வந்து May 8 ஆரம்பித்து ஜூலை வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உங்களுக்கு அந்த கிரீன் சிக்னல் கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்த அந்த ஜூலை முடிஞ்சு கொஞ்ச நாள்லேயே வந்து உங்களுக்கு எல்லாமே ரிசல்ட்டே கிடைக்க ஆரம்பிச்சிடும் செப்டம்பருக்குள்ளார. ஸோ இந்த காலகட்டத்தை மிகச்சரியாக பயன்படுத்திக்கோங்க. நல்ல வெற்றி அம்சங்கள் அப்படிங்கிறது உருவாகக்கூடிய நேரமாக இருக்க போகுது.
சரி, என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னா, புதிதாக தொழில் தொடங்கணுங்கிற விருப்பம் இருக்கா, அல்லது ஏற்கனவே தொடங்கின தொழிலுக்கு வந்து நிறைய நீங்கள் வந்து பணம் முதலீடு பண்ணியிருக்கீங்க, அந்த முதலீட்டு தொகைக்கான திரும்பி செலுத்த முடியாத ஒரு சிரமத்தில் இருக்கீங்கன்னா, அதுக்கு இந்த ரீஃபினான்ஸுங்கிறது கிடைக்கும். மேற்கொண்டு வேறு உதவிகளும் கிடைக்கும். இந்த நியூ இன்வெஸ்டர்ஸ் உங்கள் லைஃப்பில் வருவது. இப்போ ஒருத்தவங்க வந்து, ஒரு சில பேர் வந்து ஜாப்ல இருக்கிறவங்க, எனக்கு வந்து இந்த கொரோனா காலத்தில் ரொம்ப சம்பளம்லாம் கம்மியாயிடுச்சுங்க, இப்போ நான் வேற ஜாப் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க, இதை விட அதிகமான சேலரிக்கு உங்களுக்கு நல்ல ஜாப் கிடைக்கும், அல்லது இருக்கக்கூடிய இடத்துலையே வந்து உங்களுக்கு சம்பள உயர்வுகள் அப்படிங்கிறதெல்லாம் பெறுவதற்கான காலகட்டமாக இருக்கும். இதில் உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதிகள்னு சொல்லிட்டு ஒரு சில தேதிகள் இருக்கு. இப்போ நான் வந்து சொல்லக்கூடியது, இந்த அதிசார குருபெயர்ச்சி காலங்கள் இல்லாமல் பொதுவாகவே உங்களுக்கு 3, 12, 21, 30 இந்த தேதிகளில் நிறைய நல்லது நடக்கும். இந்த தேதிகளை தேர்ந்தெடுத்துக்கோங்க. அதே போல் 9, 27 இந்த தேதிகளையும் உங்களுக்கான அந்த ஆர்கானிக் சக்ஸஸ்ன்னு சொல்லுவோம், இயற்கையாகவே இந்த தேதிகளில் உங்களுக்கான முயற்சிகள் கம்மியாகி ஆனால் ரிசல்ட்ஸுங்கிறது அதிகப்படுத்தி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உருவாகும். இது எப்போதுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இப்போ நான் சொல்லிட்டு இருந்தது எல்லாமே உங்களுடைய பிரத்யேகமான தேதிகளுக்கும், தனுசு அப்புறம் வந்து மீனம் இந்த ராசிக்குரிய ஒரு விஷயங்களாக நாங்கள் சொல்லிட்டு இருந்தேன். இதில் ஒவ்வொரு மனிதருக்குமே பிறந்த தேதியின் கூட்டி எண்ணுன்னு ஒரு நம்பர் வரும், உங்களுக்கான பெயர் எண்ணுன்னு ஒரு நம்பர் வரும். பிறந்த தேதியின் கூட்டி எண்ணுங்கிறது வந்து எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா, இப்போ 1/1/2021 1/1/2021 அப்படியே ஒரு பேப்பரில் எழுதிட்டு ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலேயும் ப்ளஸ் போடுங்க, வரக்கூடிய டோட்டலையும் உன்னோட ஒன்று கூட்டி பார்த்தீங்கன்னா அது வேற ஒரு நம்பராக உங்கள் பிறந்த தேதிக்கு வரும். அதே போல் உங்களுடைய பெயரில் வேற ஒரு நம்பர் ஒன்று சம்மந்தப்படும். ஸோ உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டி எண், பிறந்த பெயரின், உங்களுடைய பிறந்த தேதி இல்லாமல் உங்களுடைய பெயரின் எண்ணிற்கும் இந்த பலன்களை வந்து நம்ம பொருத்தி பார்க்கணும். ஸோ உங்களுக்கான பிரத்யேக குறிப்புகள் உங்களுக்கு வேணும்னா, ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணும்போது கீழே தெரியல என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்க, உங்களுக்கான ஒரு சில பிரத்யேக குறிப்புகளை நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்பேன். ஆனால் எனக்கு வந்து நீங்கள் அனுப்பும்போது, ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அனுப்பும்போது தான் உங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நான் குயிக்காக அனுப்ப முடியும். ஏன்னா நிறைய பேர் மெசேஜ் அனுப்புறதுனால யார் எந்த இதுலேருந்து அனுப்புகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. அதனால் ஹெட்லைன்ஸ் டிவி சப்ஸ்கிரிப்ஷனோட வரவங்களுக்கு வித்தின் 3 days எனக்கு ஒரு 3 நாள் மட்டும் டைம் தரணும். அந்த 3 நாளைக்குள்ளார உங்களுக்கான பிரத்யேக பதில்களை நான் அனுப்பிச்சு வைப்பேன். நன்றி. இந்த பலன்கள் இவ்வளோ நேரம் நான் சொல்லிட்டு இருந்தது எல்லாமே உங்களுடைய தேதிக்கு மட்டும் நீங்கள் பார்த்து கொள்ளக்கூடாது. ஏன்னா ஆனால் இந்த தேதி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்துடைய டோட்டலும் என்ன நம்பர் வருதுங்கிறது அது வேறுபடும் இல்லையா, அந்த நம்பரையும் நீங்கள் கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கணும். கிராஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு அந்த நம்பருக்குரிய மாத பலன்களையும் நீங்கள் போய் பார்த்துருங்க. அப்போ தான் இந்த பலன்கள் உங்களுக்கு முழுமை பெறும். எதை எப்போ செய்யணும் அப்படிங்கிறது இந்த உங்களுடைய தேதிக்கு மட்டும் பார்க்காம உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தில் இருக்கக்கூடிய டோட்டலான அந்த நம்பருக்கும் நீங்கள் பார்த்துக்கொள்ளும் பொழுது தான் உங்களால் வந்து ஒரு முடிவுக்கு வர முடியும், பேலன்ஸ்டாக ஒரு சில முடிவுகள் நீங்கள் எடுக்க முடியும். இதுவரை நம்ம பார்த்தது எல்லாமே இந்த மாதத்திற்கான பொது பலன்களே. இதில் கூடுதலாக இன்னொரு நம்பரும் உங்களுக்கு வேலை செய்யும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பெயர் எண். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்களுடைய பெயர் எண் நன்றாக பொருந்தி இருந்தால் மட்டுமே வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு நற்பலன்கள் அப்படிங்கக்கூடிய உண்டாக்கக்கூடிய சக்தி வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் சரிபார்த்து கொள்வதற்கு ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு ஒரு வாய்ப்பு. என்ன பண்ணணும்னா, ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் அனுப்பி உங்களுடைய பெயர் மற்றும் உங்களுடைய பிறந்த தேதியை அனுப்பிச்சு விடுங்க. உங்களுக்கான இலவச பொது பலன்களை நான் வழங்குவேன். உங்கள் பிறந்த தேதிக்கும் கூட்டி எண்ணிற்கும் உங்களுடைய பெயர் எப்படி பொருந்திருக்கு அப்படிங்கிறதையும் நான் பார்த்து சொல்வதாக இருக்கேன்.